மகிழ்ச்சியான வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பூஜை அறையின் பொக்கிஷங்கள். குறிப்பாக ஒவ்வொரு வீட்டிற்கும் அவசியம் தேவையான ஒன்று பூஜை அறை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரும் அன்றாட வேலைகளிலும் அன்றாட தேவைகளிலும் கோயிலுக்கு செல்ல முடியாது என்ற காரணத்தினால் நம் முன்னோர்கள் பூஜை அறையை வீட்டிலே வைத்து வழிபட்டு வந்தனர். அவ்வாறு வழிபடும் வீட்டில் மிகச்சிறந்த ஒரு அமைப்பை, பொக்கிஷத்தை நமக்கு வாரி கொடுப்பது இந்த பூஜை அறை. இந்த பூஜை அறையை நாட்டிலுள்ள பெரும்பாலான மக்கள் மிகவும் தவறான ஒரு பழக்கத்தினாலே சரியான மூலையில், வரக்கூடாத மூலையில் பூஜை அறையை வைத்து சிரமப்படுவதை நாம் அன்றாடம் காண்கிறோம். குறிப்பாக நாட்டிலுள்ள மக்களெல்லாம் அனைவரும் ஈசானிய மூலை எனப்படும் வடக்கும் கிழக்கும் சந்திக்க வடகிழக்கு மூலையிலே வைத்து விடுவார்கள். இது ஒரு தவறான அமைப்பாகும். அந்த பகுதியிலே எக்காரத்துக்கொண்டும் பூஜை அறையை வரக்கூடாது. அதே போல் தென்மேற்கு மூலையிலும் பூஜை அறை வரவே கூடாது. ஏனென்றால் தென்மேற்கு மூலை குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு மிக சிறந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்ற மூலை. அந்த மூலையிலும் நாம் பூஜை அறையை வைக்கக்கூடாது. பிரம்மஸ்தானத்திலும் பூஜை அறை வைக்கக்கூடாது. பூஜை அறை எங்கு வைக்கலாம் என்றால் வடமேற்கு மூலையிலோ அல்லது தென்கிழக்கு மூலையிலோ அமைக்கலாம். தென்கிழக்கு மூலமே தான் மகாலட்சுமி வசம் செய்யும் ஒரு மூலை. இங்குதான் அக்னி மூலை எனும் நமது சமையலறையும் வரும். சமையலறை பக்கத்திலே தென்கிழக்கு மூலையிலே அக்னி வசமாக இருக்கும் தீப விளக்கை 24 மணி நேரம் ஏற்றி வைப்பது சால சிறந்தது. அந்த 24 மணி நேரம் நம் விளக்கை ஏற்றி வைக்க மிகச்சிறந்த இடமும் கூட இந்த பூஜை அறை தான். இவ்வாறு அமைக்கப்படும் பூஜை அறையில் தினமும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் மட்டுமே பூஜை செய்தால் போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பார்கள். ஆகையால் ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவைகளும் கடமைகளும் இருப்பதெல்லாம் வந்து அவர் செய்யும் தொழிலே தவிர, மற்றும் நமக்கு தெய்வம் காட்டுமே ஒழிய வழியை ஊட்டாது என்பார்கள். அதை போல தெய்வத்தை எவ்வளவுதான் நாம் வேண்டினாலும் நாம் செய்யும் செயலுக்கு வழிதுணையாக வருவாரே தவிர தெய்வமே வந்து எந்த செயலும் நமக்காக செய்துவிட மாட்டார் என்பதுதான் நம் ஆண்டாள் வாஸ்துவின் ஆணித்தரமான ஒரு உண்மை. இதை புரிந்து கொண்டு நாம் பூஜை அறையை கூடுமானவரை மிகவும் சிறிய அமைப்பில் அமைத்தோம்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். தென்கிழக்கு மூலையிலே அமைப்பது சால சிறந்ததாகும். இவ்வாறு அமைக்கப்படும் பூஜை அறையிலே என்னென்ன படங்களை வைக்கலாம் என்று நீங்கள் கேட்கலாம். இதில் மிகவும் சிறப்பான ஒன்று பிள்ளையார் பற்றி விநாயகர், முருகர் பழனி முருகர், திருச்செந்தூர் முருகர், அரங்கனை ஆண்டால் ஸ்ரீரங்கநாதராய உருவான பெருமாள், மற்றும் சமயபுரம் மாரியம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சியம்மன் போன்ற படங்களை வைத்து வணங்குவது சால சிறந்ததாகும். பெரும்பாலானவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கேள்வி என்னவென்றால், என் குடும்பத்தில் உள்ள மூத்தோர்கள், இறந்த மூத்தோர்கள் படம் வைக்கலாமா என்று கேட்பார்கள். நிச்சயமாக வைக்கலாம். வைத்து அவ்வாறு வழிபடும் போது மிக சிறந்த தெய்வத்தால் ஆகியனும் உங்களோட மூத்தோர்களால் நடக்கும் என்பது ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்ட பல உண்மைகள். அதிலும் குறிப்பாக இவ்வாறு அமைக்கப்படும் பூஜை அறையில் கிழக்கு நோக்கி படங்களையெல்லாம் அமைத்து தினந்தோறும் வழிபட்டு வர வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கு 5 நிமிடமாவது பூஜை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆண்டாள் வாஸ்துவின் மிக தத்ரூபமான உண்மைகள். இதை நீங்கள் பயன்பெற்று ஒவ்வொருவரும் வீட்டில் பூஜை அறையை சிறப்பாக அமைத்து தினந்தோறும் பூஜை செய்வது சிறந்தது. குறிப்பாக செல்வ வளங்களை ஈர்க்கும் கோமதி சக்கரமும் தாமரமணியும் பயன்படுத்துவது உங்கள் குடும்பத்தில் செல்வ வளத்தை ஈர்க்கும் மிகச்சிறந்த ஒரு சக்தியாகும். அதையும் வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமது ஆண்டாள் வாஸ்து குழு சார்பாக தமிழகமெங்கும் உள்ள ஆண்டாள் வாஸ்து நண்பர்கள் கோமதி சக்கரத்தையும் தாமரை மணியையும் இலவசமாக வழங்கி வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் சாலகிராம வழிபாடு மிகவும் சிறந்தது. இந்த சாலகிராமத்தை வைத்து நீங்கள் வழிபட வேண்டுமென்றால் குடும்பத்தில் சைவமாக இருக்க வேண்டும், மது பழக்கம் இருக்கக்கூடாது. இவ்வாறு இருக்கும்போது சாலகிராமத்தை வைத்து வழிபடுவது பெருமாளையே நீங்கள் வைத்து வழிபடுவதற்கு சமம். சாலகிராமம் என்பது பெருமாளின் உருவமான ஒரு அம்சமான பொருள். அதை வைத்து வழிபடும்போது உங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடனும் மிகுந்த சக்தி உள்ளதாகவும் அமோகமாக அமையும். இவ்வாறு அமைக்கக்கூடிய பூஜை அறையை நீங்கள் தென்கிழக்கு மூலையிலே அமைத்து தேவையான மேற் சொன்ன படங்களெல்லாம் அமைத்து ஒவ்வொரு நாளும் வணங்கி வரும்போது இறைவன் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு துணை இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கியமைக்கு நன்றி. மீண்டும் நாளை மற்றொரு சந்தர்ப்பத்தில்
மற்றொரு விஷயத்திற்காக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.